வெல்கம் டு டெய்லி டோசேஜ். ட்வைன் ஜான்சன் என்கின்ற த ராக் 1972 மே மாதம் 2 கலிபோர்னியாவின் ஹேவர்ட் என்னும் இடத்தில் பிறந்தார். இவரது குடும்பம் மல்யுத்தத்தை பின்னணியாக கொண்டிருந்தது. தம் இளம் வயதிலேயே அம்மாவின் குடும்பத்துடன் நியூசிலாந்துக்கு இடம்பெயர்ந்தார் ட்வைன் ஜான்சன். அங்கே அக்லாந்தில் ரிச்மண்ட் ரோட் பிரைமரி பள்ளியில் படித்து வந்தார். பிறகு தனது 10th கிரேட் படிக்கும் போது அக்லாந்தில் இருந்து அமெரிக்காவின் ஹுவாய் பகுதிக்கு இடம்பெயர்ந்தார். பிறகு ட்வைன் ஜான்சனின் குடும்பம் பென்சில்வேனியாவிற்கு குடிபெயர்ந்தது. தனது கால்பந்தாட்ட திறமையால் யூனிவர்சிட்டி ஆஃப் மியாமியில் இடம் பிடித்தார் மற்றும் மியாமியின் தேசிய சாம்பியன்ஷிப் அணியிலும் இடம்பெற்றிருந்தார் ட்வைன் ஜான்சன். ஜான்சனுக்கு ஏற்பட்ட ஒரு காயத்தின் காரணத்தால் அணியில் இருந்து விலக நேர்ந்தது. தேங்க்ஸ் கிவிங் டின்னர் நாளில் ஜான்சனின் வீட்டில் மட்டும் யாருக்கும் கொடுப்பதற்கு என்று மட்டுமில்லாமல் அவர்கள் உண்ணவே உணவு இல்லாத நிலை. யாரேனும் உணவருந்து அவர்கள் வீட்டிற்கு தங்களை அழைக்க மாட்டார்களா என்று ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு காத்திருந்தனர். தன் வாழ்க்கைக்காக வாழ்வாதாரத்துக்காக ஜான்சனின் தந்தை மல்யுத்தம் செய்வதை வேலையாக கொண்டிருந்தார். ஜான்சனின் தந்தை மட்டுமல்ல, அவரது தாத்தாவும் மல்யுத்த வீரர்தான். மேலும் ஜான்சனின் பாட்டி பெண்களுக்கான மல்யுத்த போட்டிகளை ஊக்குவித்து வந்த நபர் என அறியப்படுகிறார். தன் தகப்பனார் மற்றும் தாத்தாவை தான் ஜான்சன் ஹீரோவாக கண்டு வந்தார். ரத்தத்திலே மல்யுத்தம் ஊறியிருந்த ஜான்சனுக்கு ரத்தத்தில் மல்யுத்தம் ஊறி போயிருந்தாலும் அதனால் அவர்களது பசியை போக்கிக் கொள்ள முடியவில்லை. அதன் மூலம் கிடைத்த பணம் அவர்கள் குடும்பத்தை நடத்த பற்றாக்குறையாக இருந்தது. ஆகையால் பசியும் பட்டினியும் அவர்களது அன்றாட வாழ்வில் நீங்காத இடம் பெற்றிருந்தது. ஒரு நாள் பள்ளி சென்று வீடு திரும்பும் போது வீடு பூட்டப்பட்டு அதன் மேல் சீல் வைத்து கதவில் ஒரு நோட்டீஸும் ஒட்டி சென்றிருந்தார்கள். ஆம், வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போனதால் அவர்கள் வீடு ஜப்தியானது. இனி எங்கே செல்வது, எங்கே தங்குவது, எப்படி வாழ்க்கை நடத்துவது என நிறைய கேள்விகள் அவர்கள் கண்முன் வந்து சென்றது. ஜான்சனின் அம்மா கத்தி கதற ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் ஜான்சனின் பெற்றோர் விவாகரத்து பெறும் நிலை உண்டானது. அதுதான் ஜான்சனின் வாழ்க்கையில் மிகவும் கடினமான காலமாக இருந்தது. தன்னை சுற்றி நடக்கும் எதையும் அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவனுக்கு கட்டுப்பட்டது அவனது கைகள் மட்டும்தான். அவனது கைகளை கருவியாக மாற்றினான், பயிற்சிகள் மேற்கொண்டான், கால்பந்தாட்டம் ஆட துவங்கினான். அப்போது அவன் மேல்நிலை பள்ளி பயின்று வந்தான். நல்ல மதிப்பெண் பெற்ற காரணத்தால் யூனிவர்சிட்டி ஆஃப் மியாமி அவனுக்கு சீட் கொடுத்து அடைக்கலம் கொடுத்தது. பிறகு மியாமியில் இருந்து கனடா சென்று ப்ரொஃபஷனல் அணியில் விளையாட துவங்கினான். ஆனால் ஓரிரு மாதங்களில் ஒரு காயம் ஏற்பட்ட காரணத்தினால் அந்த அணியிலிருந்து விலகும் நிலை உண்டானது. பார்த்து வந்த வேலை போனது. விளையாடி வந்த அணியிலிருந்து வெளியேறும் நிலை. உடைந்து போனான் ஜான்சன். அப்போது ஜான்சனிடம் இருந்த கையிருப்பு வெறும் $7. அன்றைய இந்திய பண மதிப்பின் கூற வேண்டுமென்றால் வெறும் 234 ரூபாய்தான். அதுதான் ஜான்சன் தன் வாழ்வில் கடந்து வந்த மிகவும் மோசமான காலம். தன் அம்மா வசித்து வந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு சென்றான். தேம்பி தேம்பி அழுதான். அடுத்து என்ன செய்யலாம் என்ற திட்டமும் இல்லை. எங்கு செல்வது என்ற கேள்வியும் விடையும் அவனிடம் இல்லை. மிக நீண்ட யோசனைக்கு பிறகு தன் குடும்பத்தின் பாரம்பரிய விளையாட்டை கையில் எடுக்க தீர்மானம் செய்தான் ஜான்சன். தன் அப்பாவை சந்திக்க சென்றான். ஆரம்பத்தில் தன் மகனுக்கு பயிற்சி அளிக்க மறுத்த ஜான்சனின் தந்தை பிறகு ஜான்சனின் இருந்த ஆர்வத்தை வைத்து அவனுக்கு பயிற்சி அளிக்க முன்வந்தார். உண்மையான ரஸ்லிங் கியர் வாங்கவோ ரஸ்லிங் ஷார்ட்ஸ் வாங்கவோ ஜான்சனிடம் பண வசதி இல்லை. ஆகவே வாலிபால் நீ பேட் மற்றும் தனது அங்கிளின் ஷார்ட்ஸை இரவில் வாங்கி பயிற்சி மேற்கொள்ள துவங்கினான். 1996 தனது மல்யுத்த வாழ்க்கையை துவங்க ஏறத்தாழ 1000 மைல்கள் பயணித்தான். அங்கே ஜான்சனை ப்ரொமோட் செய்ய வந்த நபர் நீ இதற்கு முன் மல்யுத்தம் செய்திருக்கிறாயா என்று கேட்ட கேள்விக்கு மல்யுத்தம் என் ரத்தத்தில் கலந்திருக்கிறது என்று பெருமிதத்துடன் பதிலளித்து தன் முதல் போட்டி ரிங்கினுள் நுழைந்தான் ஜான்சன். பிறகு பல தடைகள், தோல்விகள், கடினமான காலங்களை தாண்டி 1996 தனது பாரம்பரிய விளையாட்டான மல்யுத்தத்தில் காலடி எடுத்து வைத்து இன்று ஹாலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் நடிகராக வளர்ந்து நிற்கிறான் ட்வைன் ஜான்சன் என்ற இயற்பெயர் கொண்ட த ராக். 7 மல்யுத்தத்தில் சாம்பியன் பட்டம் வென்ற ஜான்சன் பிறகு திரைப்படங்களில் நடிக்க துவங்கினான். தொடர் வெற்றி படங்களில் நடித்தான். மல்யுத்தம் மட்டுமன்றி திரையுலகிலும் தனக்கென தனி ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி கொண்டு இன்று உலகில் அதிக ஊதியம் வாங்கும் நடிகராக வளர்ந்து நிற்கிறான் ட்வைன் ஜான்சன் என்கின்ற த ராக். சின்ன வயதில் ட்ரம்ப் கார்டு விளையாடும் போது No. 1 ரேங்க் வைத்திருக்கும் த ராக் கார்டு வைத்திருப்பவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். WWE நிகழ்ச்சியை ஏகப்பட்ட 90s கிட்ஸ் பார்க்க காரணமும் அவர்தான். ஹாலிவுட் படங்களில் ட்வைன் ஜான்சனாகவே கலக்கி வருகிறார்.
हालीवुट कमर्शियल पड़ी नीति उलग वसूले ईटी ड्वेन जॉनसन मम्मी रिटर्न्स पड़ी स्कॉर्पियन किंग उलग रसिकल अमुखान ड्वेन जॉनसन समीपत्तिल वेलियाना जंकल स्क्रूस रेड नोटिस हालीवुड वसूल वेट्टै द रॉक रसलिंग रसिकल प्रबल हालीवुड नडिगर ड्वेन जॉनसन तन ट्रक रसिकर ओरुवरुक्कु परिसाग अलित्त वीडियो इणयतलत्तिल वैरलागि वरुगिरदु WWE मल्युत्त पोट्टियिल कलक्किय द रॉक हालीवुड पड़ंगलिलुम वसूल मन्नराग असत्ति वरुगिरार समीपत्तिल अवर नडिप्पिल वेलियान रेड नोटिस त्रैप्पडम திரையரங்களில் ஓடிக்கொண்டிருந்த போது இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ரசிகர் ஒருவருக்கு ராக் அளித்த என்ன காரணம் என்பது குறித்து இங்கே பார்க்கலாம். அமெரிக்காவில் திரையரங்கு ஒன்றில் ரெட் நோட்டீஸ் திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கும் போது திடீரென வந்த அங்க திரையரங்குக்கு தனது ட்ரக் காரில் வந்து இறங்கிய ட்வைன் ஜான்சன் ரசிகர்கள் அனைவருக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்தார். அதிலும் ஒரு ரசிகருக்கு அவர் கொடுத்த சர்ப்ரைஸ் தான் இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. தனது சொந்த ட்ரக் காரை தனது ரசிகரான ஆஸ்கர் ரோட்ரிகஸ் என்பவருக்கு படம் முடிந்து வெளியே வந்ததும் சர்ப்ரைஸாக ட்வைன் ஜான்சன் பரிசளித்ததை பார்த்து அவர் நெகிழ்ந்து போய் கட்டிப்பிடித்து அழுதார். ட்வைன் ஜான்சனின் இந்த பரிசு செய்தியை அறிந்த ரசிகர்கள் இணையதளத்தில் அவரை புகழ்ந்து தள்ளிவிட்டனர். ஆஸ்கர் ரோட்ரிகஸ் தொடர்ந்து மக்கள் சேவையில் தன்னை ஈடுபடுத்தி வருகிறார். அவரது மனிதநேயன் ட்வைன் ஜான்சனை வெகுவாக கவர்ந்த நிலையில் உங்களின் மனிதநேயத்துக்காக தான் இந்த பரிசு என கூறி தனது ட்ரக் காரை கொடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட பாதுகாப்பற்ற பெண்களுக்கு தினமும் உணவு வழங்குவது 75 வயதாகவும் உங்கள் தாயாரை கனிவோடு பாதுகாத்துக் கொள்வது பர்சனல் ட்ரைனராக பணியாற்றும் நீங்கள் பல்வேறு மக்களுக்கு உங்கள் சக்திக்கு மீறிய உதவிகளை செய்து வருவதை கண்டு வியந்தேன் என ராக் அந்த ரசிகரை பாராட்டி பரிசளித்தார். இன்ற உலகில் அதிக ஊதியம் வாங்கும் நடிகராக வளர்ந்து நிற்கிறார் ட்வைன் ஜான்சன் என்கின்ற த ராக். நன்றி.